பேங்க் மேனேஜர் அப்ளிகேஷன். இது வந்து ஒரு ஃப்ரீ மொபைல் அப்ளிகேஷன். உங்கள் பேங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை எடுத்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர் சம்மந்தமான அவ்வளவு அக்கௌண்ட்டுகளும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு நாலு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் வருகிற அத்தனை எஸ்எம்எஸும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மற்றும் ரீசார்ஜ்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மொபைல் பேங்கிங் வயா ஆப்ரேட் பண்ணுறங்காட்டிக்கு இன்டர்நெட்டே இல்லை அப்படின்னாலும் இதில் வந்து சூப்பராக வந்து நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து பண்ணிக்கொள்ளலாம். இப்பொழுதுக்கு ஆண்ட்ராய்டில் இருக்குது, கூடிய விரைவில் ஐஃபோனுக்கு வரும். கீழே டவுன்லோட் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜங்கிள் புக், அதாவது ரெண்டாவது மூணாவது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ பக்கத்து வீடு, வீட்டில் டிவி கிடையாது, ஏழ்மை. ஸோ என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு 11 மணிக்கு போடுவான் அப்படிங்கிறப்ப அப்படி திருட்டுத்தனமாக சாப்பிட்டு அம்மா சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்கு போனீங்கன்னா காலை உடச்சிருவான் அப்படின்ட்டு. அம்மா கிட்ட தப்பிச்சு ஓடி போய் உக்காந்து, அதுலேயும் என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவர் கொஞ்சம் கெத்து காமிப்பார். ஏன்னா டிவி அவங்க வீதியிலேயே பார்த்திங்கன்னா அவர் ஒருத்தருட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து நாம் போகிறப்ப தான் கரெக்டாக ஆஃப் பண்ணுவார் வேணும்னு பண்ணிவிட்டு, உங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க பாரு போங்கடா அப்படி இப்படின்னு வந்து தள்ளி விடுவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஒவ்வொரு இதில் லக்கியாக வந்து அந்த ஸ்டார்ட்லேருந்து வந்து பார்க்க நேரிடும். அந்த ஜங்கிள் ஜங்கிள்னு அந்த ஜிங்கிள்ஸ் அந்த பாட்டு ஓட ஆரம்பிக்கிறப்பவே நம்ம அப்படியே அந்த காட்டுக்குள்ளே இருப்போம். அந்த பாலு, மோக்லி மற்றும் கா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வந்து இருப்போம். அது வந்து ஒரு வாழ்வின் அங்கம். அதாவது 90களில் வாழ்ந்த வளர்ந்த பிள்ளைகள் எல்லாத்துக்கும் வந்து ஜங்கிள் புக் அப்படிங்கிறது வந்து இந்திய பிள்ளைகளுக்கு ஒரு அங்கமாக இருந்திருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு எனக்கு எவ்வளோ மெமரிஸ்னால் இன்னும் எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மூவி வந்து இந்த ஜங்கிள் புக். இதை வந்து இயக்கியிருப்பவர் அப்படிங்கிறவர் வந்து ஜான் ஃபேவ்ரா அப்படின்ட்டு, சாரி ப்ரொனவுன்ஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. இவர் வந்து அயன்மேன் எடுத்த டிரெக்டர் அவர்கள். அவர் வந்து இது பண்ணுறார் அப்படிங்கிறப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியணும். டிஸ்னி, ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேங்க, என்னென்னா இந்த படம் அப்படிங்கிறது வந்து அந்த கார்ட்டூன் வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும். இது வந்து அந்த ரியாலிட்டியை ரொம்ப கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் நமக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி வந்து சொல்லுது. அதற்கு வந்து கண்டிப்பாக டிரெக்டர் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும். ரெண்டாவது வாழ்த்து யாருக்குன்னா, அந்த நீல் சேத்தி அப்படிங்கிற ஒரு 11 வயது சிறுவனுக்கு வந்து கண்டிப்பாக போய் சேரணும். இதுதான் அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணி ஃபஸ்ட்டு நடிக்கிற படம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இதற்கு வந்து அந்த பையனுடைய டேலண்ட்லாம் இல்லை. அந்த பையன் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறான், நான் என்ன ஒன்றுமே பண்ணலைங்க, எங்களுக்கு ஏதோ சொல்லித்தாங்க அதை அப்படியே பண்ண அப்படின்ட்டு. டைரக்டர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்பா மாதிரியே, நேற்று வந்து மேக்கிங் வீடியோ பார்த்தேன், பக்கத்துலேயே உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாலியாக அந்த பசங்க கூட வந்து விளையாடி பார்த்திங்கன்னா ஒரு கரடி ஒன்று இருக்கும், அப்படி படுத்துட்டு இருக்கும், ஒரு மேலே படுத்துட்டு பாட்டு பாடிட்டே போவார். அந்த கரடிக்கு பதுவாக வந்து டைரக்டர் போயிட்டு படுத்துட்டாராம். படுத்துக்கிட்டு வந்து சும்மா அப்படியே நீந்திட்டு போகிற மாதிரி இருக்குமா, அதில் தண்ணி ஸ்ப்ளாஷ் அடிக்கணுமா, அது ஒரு வாட்டர் டேங்க்குள்ளே, அதெல்லாம் அடித்து அந்த ரியாக்ஷனை வந்து ரியலாக வந்து வர வச்சிருக்கிறார். ஸோ ஒரு டைரக்டர் அப்படிங்கிறவர் நிஜமானமே என்ன பார்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் அந்த மேக்கிங் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு புலப்படும். இந்த ஜங்கிள் புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தைகள் வருவாங்க அப்படிங்கிறது வந்து கான்ஷியஸாக வந்து உணர்ந்துக்கிட்டு டைரக்டர் அவர்கள் வந்து இயற்கையை பற்றி இதெல்லாம் வந்து பெரிய ப்ரீச்சியாக டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லாமல் நமக்கு அந்த கதைகள் மூலமாக வந்து, நான் நிறைய குழந்தைகள் உட்காந்துருந்தாங்க, அந்த குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிருகத்தை பற்றியும் கேள்வி கேட்கறது வந்து என்னால் வந்து பார்க்க முடிந்தது. இந்த மிருகம் என்னப்பா, இது என்ன காது நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சும்மா ஒரு 4-5 கேரக்டர், அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் சின்ன சின்ன மிருகங்களையும் அதோட ரியலிஸ்டிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா அந்த ஷேர்கான் அப்படின்னு ஒரு சிங்கம் இருக்கும், புலி இருக்கும். அந்த புலி பார்த்திங்கன்னா ஒரு நரிக்குட்டிகளுக்கு வந்து கதை சொல்லும். அப்புறப்போ குக்கு அப்படிங்கிறது வந்து எப்படி அதோட முட்டையை வந்து பறித்து எப்படி வந்து இன்னொரு கூட்டுக்குள்ளே விட்டு வளர விடுது அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லும். அது மாதிரி ஃபேக்சுவல் விஷயங்கள், அதாவது அமெரிக்க பிள்ளைகள், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டை பற்றி ஒரு 10-15 ஃபேக்ட்ஸை அழகாக இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான கதைக்குள்ளே, காம்ப்ளெக்ஸான கதை அப்படின்னா இந்த மேக்கிங் சென்ஸ் நான் சொல்கிறேன், நான் அவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்குள்ளே சிம்பிளாகவும் வந்து இது எல்லாம் புகுத்து இருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து டைரக்டருடைய தனித்தன்மை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அந்த சிறுவன் உண்மையாலுமே வந்து பிரமாதப்படுத்திட்டான். ரொம்ப கஷ்டம் இந்த வயசில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா ரொம்ப அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷனாக வந்து தெரிஞ்சது அந்த சிறுவனுடைய ரோல் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் டார்க் ஸ்கின்டாக, இன்னும் வந்து கொஞ்சம் ஏஷியன் வெர்ஷனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதில் பெரிய குறைகள்லாம் வந்து எனக்கு வந்து சொல்ல தோணலை. நாம் வந்து ஜங்கிள் புக் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் இதுதான் கதையாக இருக்கும், இப்படி தான் நகரும் அப்படின்ட்டு. ஆனாலும் அதை வந்து சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாமல் ஒரு பெரியவர்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு வரம் இந்த படம் அப்படிங்கிறது.
தயவுசெய்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்காந்து பாருங்கள். ஏன்னா நாம் பெற்ற இன்பம், நாம் சிறு வயதில் ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனை பார்த்து பெற்ற இன்பத்தை அவர்களும் அதே இன்டென்சிட்டியோடு வந்து பெறுவார்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு வேறு எந்த ஐயமும் இல்லை. இது வந்து யூபிஏ அப்படின்ட்டு இந்தியன் சென்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சில இடங்கள் வந்து மிரட்டுற மாதிரி பயக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் பயங்கர பயக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எந்த குழந்தையும் அழுகிற மாதிரிலாம் தெரில. சும்மா வந்து ரியலாக ஒரு காட்டை வந்து காட்டுறதுக்கு வந்து முயற்சி செய்திருக்கிறத தவிர அதை தாண்டி வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வந்து காட்டின் மீதான மிருகங்கள் மீதான ஒரு அக்கறை, ஒரு இயற்கையின் மீதான ஒரு அக்கறை அப்படிங்கிறது வந்து பிறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி வந்து லீவாக இருந்தது அப்படின்னா போய் உங்கள் ஃபேமிலியோடு போய் தவறாமல் போய் இந்த படத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5 கண்டிப்பாக 4 தருவேன். ஒர்த்தியான ஒரு படம். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.